நான் சிந்து பேசுறேம்மா. சொல்லுமா. சஹானாவோட அப்பா ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருந்தார்மா. என்ன விஷயம்? அவர் என்னமோ கேஷுவலா தான் வந்திருக்காரு. அவரை ஜேகேபி வீட்டுக்கு சஹானா கூட்டிட்டு போனா ஜேகேபி அவரும் மீட் பண்ணிட்டாங்க. என்ன பேசினாங்கன்னு தெரியல. பேசிட்டு வந்ததுல இருந்து சிவனேசன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாரு. திடீர்னு முடிவு பண்ணிக்கிட்டு கொழும்பு கிளம்பி போயிட்டாருமா. சிவனேசன் போகும்போது சஹானாவை கூட்டிட்டு சீக்கிரமா கொழும்பு வந்து சேருங்கன்னு மட்டும் சொன்னாரு. தம் பொண்ணு வந்து ரொம்ப நாளாச்சேன்னு அப்படி சொல்லிட்டு போயிருப்பாருமா. இல்லம்மா, ஜேகேபி அவரும் வேற ஏதோ பேசிருக்கணும்னு தோணுது. சொல்லுமா, உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு. அப்பதானே அதை பத்தி ஏதாவது பேசிருப்பாங்களா இல்லையான்னு யூகம் பண்ண முடியும். சூர்யாவை பத்தி பேசிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை சூர்யாவும் சஹானாவும் ஒருவேளை ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு ஏதாவது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னவோ. சிஜி, அப்படி எல்லாம் இருக்காது. எப்படி எப்படிமா சொல்றீங்க? அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்றேன்லமா. இல்லம்மா, ஜேகேபி வீட்டுக்கு போறதுல சஹானா அவ்வளவு ஆர்வம் காட்டினான். சூர்யா பேரை சொன்னா அவன் முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்கிறத நான் அப்பப்ப பாக்குறேன். ஒருவேளை ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோன்னு எனக்கு கவலையா இருக்குமா. என் பேரனை பத்தி எனக்கு தெரியும். உங்க பேர சரிமா, ஆனா உங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க. ஒன்னு பெத்தது, ஒன்னு தத்தெடுத்தது. இந்த உறவு முறை அவங்களுக்கு தெரியாதுமா. ஒருவேளை என் சந்தேகம் உண்மையா இருந்தா நினைச்சு பார்க்கவே என்னால முடியலம்மா. ஒருவேளை அப்படி இருந்தா நான் சஹானாவை திருப்பி அவ அப்பா கிட்ட கொடுத்துருவாம்மா. அது எப்படிமா முடியும்? தத்து எடுத்துக்கிட்டதை கேன்சல் பண்ணிடுறேன். கோவில்ல வச்சு பண்ணது தானேம்மா. திரும்பவும் கோவிலே வச்சு சிவனேசன் கையில திருப்பி கொடுத்துட்றேம்மா. எந்த உறவும் தான் எனக்கு முழுசா நிலைக்கிறது இல்லையே, அதுல இதுவும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு மனசை தேத்திக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்க சான்ஸே இல்லை. என் பேரும் உன் பொண்ணு விரும்புறான்னா அது எனக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. நிச்சயமா என்கிட்ட சொல்லியிருப்பான். நீ கவலையே படாத. அவங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னா சந்தோஷம்தாம்மா. ஒன்னும் இருக்காது, தைரியமா இரு. சரி, நான் வச்சிடுறேம்மா. சரிம்மா. நீ வந்தனால ஒரு தடவை காலில் விழுந்தேன், இல்லைன்னா ஒரு அஞ்சாறு தடவை கூட விழுந்திருப்பேன். அவ்வளவுதான், எப்படி நான் தலையை தடையிருப்பேன்? சும்மா நிறுத்து சித்தப்பா. வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல தாழி உடஞ்ச கதையாயிருக்கும் அன்னைக்கு. என்ன, எதை சொல்ற நீ? ஆமா, என்னடா குருமூர்த்தி, இப்போ உன் கடிவாளம் மீரா கையில இருக்கு அப்படின்னு ஜேகேபி கேட்டப்போ நீ என்ன சொன்ன? ஆனானப்பட்ட ஜேகேபியோட கடிவாளமே வேற ஒரு பொண்ணு கையில இருந்ததே அப்படின்னு அசடு வைஞ்சிய. வாய் வச்சுன்னு சும்மா இருந்தியா நீ? என்னதான் சொல்லு மீரா, அந்த குசுமத்தனம் போக மாட்டேங்குது. சின்னத்திரை பிரபலம் ஆயிட்டனா அந்த திமிர் வேற சேர்ந்துக்குது. இப்பெல்லாம் ஓ நல்ல காலம்தான், ஜேகேபி மாமா அதை பெருசா எடுத்துக்கல. ஆமா ஆமா, இல்லன்னா கெட் அவுட் ராக்க முன்னாடி ஒரே வார்த்தையில சொல்லி இருப்பார். பாவம், ஒன்ன சொல்ல முடியலையே. தவளுக்கு ஒரு வளையப்பட்டி மாதிரி மிருதங்கத்துக்கு ஒரு குருமூர்த்தி இல்லையா? உன்னை விடுறதுக்கு அவருக்கு மனசே இல்ல சித்தப்பா. ஆனா மீரா, இதுல ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, இப்பெல்லாம் விளம்பரத்துல சின்ன திரை புகழ் குருமூர்த்தி மிருதங்கம் அப்படின்னு போடுறான். அதுதான் அவர் கொஞ்சம் ரசிக்க மாட்டாரா இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்குன்னு ஒரு கும்பல், எனக்குன்னு ஒரு கேட் கலெக்ஷன் இருக்குதானே செய்யும்.
மேடைக்கு வரவாள்லாம் முதல்ல உன்னை பார்த்து நமஸ்காரம் பண்ண போறா. எனக்கு அது ரொம்ப பெரிய கவலையா இருக்கு. சில மாமி எல்லாம் மேடைக்கு வந்து ஆசிட் ஒளிய ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. சின்னத்திர சிவாஜி கைய கொடுக்கோ கைய கொடுக்கோ அப்படி சொல்லப் போறா அவர் முன்னாடி. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. ஜேகேபி அண்ணா இருக்காரு, மாமியும் கூட பார்க்க மாட்டார். பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிருவர். ஆமா, நீ ரொம்ப பெருமையா ஜேகேபிய ஓரக்கண்ணால பாத்துப்ப. இதோ பாரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. பால சுட்டுன்னு பேசாம வாதியத்தை வாசிக்கணும், புரிஞ்சுதா? நல்லவேளை கையை கட்டின்னு வாசிக்கணும் சொல்லாம இருந்தியே. மீரா, நான் வாய முடின்னு சும்மா இருந்தாலும் இந்த டிவி பாக்குற பைத்தியங்களாம் சும்மா இருக்க மாட்டேங்குதே. இது அண்ணா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவருக்கு 40 வருஷத்துல கிடைச்ச பாப்புலாரிட்டி எனக்கு 2 வருஷத்துல கிடைச்சிருக்கு. அதுதான் ஃபேக்ட். பாத்தியா பாத்தியா, இந்த சொந்த பிரதாபத்தை எல்லாம் வீட்டோட வச்சுக்கணும். உனக்கு கெஞ்சி கூத்தாடி சான்ஸ் வாங்கியிருக்கு. இனிமே குருமூர்த்தினா மிருதங்கம், மிருதங்கம்னா குருமூர்த்தி அப்படின்னு அந்த நினப்பு மட்டும் தான் இருக்கணும் உனக்கு. அதுவும் கரெக்ட் தான். அன்னைக்கே ஜேகே பேர் என்ன சொன்னார், இந்த அரிதாரம் போட்டவனுக்கு இந்த அரிப்பு இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு. இனிமே அந்த ஆசை மறுபடியும் வராம பாத்துக்கோ. முயற்சி பண்றேன். பேச்சு பாக்கல மறந்துட்டேன் பாரு. நாளை கச்சேரிக்கு 10 காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் டிராயர்ல வச்சிருக்கேன். தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் கொடுத்து வர சொல்லு. அவட்டெல்லாம் சொல்லு, சித்தப்பா ஸ்டேஜிங் கம் பேக் அப்படின்னு. அந்த டிக்கெட்ல என்ன போட்டிருக்கான்னு படி. சின்னத்திரை சிவாஜி குருமூர்த்தின் மிருதங்க தனியா வருத்தனம் உண்டு அப்படின்னு போட்டிருக்கான். அன்னைக்கு மீண்டும் ஜேகேபி, இன்னைக்கு மீண்டும் குருமூர்த்தி. என்ன ஐரணி பாத்தியா வீரா? சித்தப்பா, உன் பாப்புலாரிட்டி பார்த்து ஜேகேபிக்கு கோவம் வராம இருக்கணும். அன்னைக்கு நல்லபடியா கச்சேரி நடக்கணும். அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. அதெல்லாம் பிரமாதமா நடக்கும், அதை பத்தி கவலையப்படாத. வீரா, நீ கச்சேரிக்கு வரையா? என்னுடைய தனியா வருத்தத்துக்கு பிரமாதமான கைதட்டல் எல்லாம் கிடைக்கும். மன்னிக்கணும் சித்தப்பா, அன்னைக்கு எனக்கு முக்கியமான ஒரு பேங்க் மீட்டிங் இருக்கு. அது எவ்வளவு நேரம் போகும் தெரியல. சரி பரவாயில்ல, இந்த காம்படிபிட்டி எல்லாம் வேஸ்ட் பண்ணாத. எல்லாரும் குடு வர சொல்லு. எனக்கு என்னமோ தெரியல, நர்வஸா இருக்கு. ஏன் நர்வஸா இருக்கு? 2 வருஷம் கழிச்சு கச்சேரியில வாசிக்க போறேனே, அதுதான். அதெல்லாம் ஜமாச்சிருவே சித்தப்பா, கவலைப்படாத. என் கவலை எல்லாம் ஜேகேபி பத்தி தான். மனுஷன் பொறாமலே பூசிங்கி போயிடுவான் என் பாப்புலாரிட்டி பார்த்து. அதுதான் என்ன தேடுற, நொறுக்கு தீனியா? ஆமா, இரு வரேன். இந்தா கொண்டா. ஓகே, இதான் கொடுத்துட்டேன் இல்லையா, இது எதுக்கு கொண்டா? சரி ரைட் ரைட். சித்தப்பா, நல்ல ஜெரிகைக்கரை போட்ட வேஷ்டியும் ஒரு சில்க் ஜிப்பாவும் கச்சேரிக்கு வாங்கிக்கோ. இந்த சீரியல்ல போட்டு வருவ பார், ஒரே ஜிப்பா அது மாதிரி போட்டு போய் நிக்காத. சார் வண்டி ரெடி, ஷார்ட் ரெடி சார், மேக்கப் ரெடி, டச்சப் பாய் ரெடி, டாக்டர் ரெடி, எல்லாம் ரெடி. பட் நான் ரெடி இல்ல. நான் தான் சொன்னேன் அன்னிக்கே முழுக்கு போட்டாச்சுன்னு. சார் நீங்க சரி சார், நாங்க முழுக்கு போடணுமா இல்லையா? உங்களை எந்த முழுக்கு போடணுமா சொல்றேன். அது வந்து சார், உங்களுக்கு படம் மாட்டி மாலை போடணும் சார். ஜஸ்ட் 2 மணி நேரம் சார். ஷார்ட் ரெடி சார். படத்தை மாட்டே நீ, என் படத்துக்கு மாலை போடுறியா? ஆமா சார், வர முடியாதுன்னா எப்படி சார்? ஜஸ்ட் 2 ஹவர் சார். நீங்களும் பொழைக்கணும், நாங்களும் பொழைக்கணும். இங்க பொழைக்கிறதுக்கு கூப்பிடுற, க்ளோஸ் பண்ண தானே கூப்பிடுற. என்ன சார் ஜஸ்ட் 2 ஹவர் சார்? நான் அன்னைக்கே சொன்னேன்ல என்ன முடிச்சுக்கு அப்படின்னு. சார் அதான் சார் இப்ப முடிய போறோம் சார், ஜஸ்ட் 2 ஹவர் சார். இதே வேலையா போச்சுடா உங்களுக்குலாம். வரமாட்டேங்கன்னா ஆகும்னா படத்துக்கு மாலை போட்டுருவீங்க இல்லையா? சார் நீங்க பரவாயில்ல சார், உங்களுக்கு மரியாதையா மாலை போடுறோம் சார். இது என்ன மரியாதை மாலை? எப்படி சார் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டீங்கன்னு மாலை போட்டுருவோம் சார். ஜஸ்ட் 2 ஹவர் சார். சார் இது பரவாயில்ல சார், அந்த அம்மா இருக்காங்களே. எந்த அம்மா? அவங்க பேரெல்லாம் இப்ப எதுக்கு சார்? நான் பேரை சொல்ல விரும்பல. அந்த அம்மா இல்லாத பேஜார்லாம் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டோம் சார். ப்ளீஸ் 2 மணி நேரம் சார். அந்த அம்மாவுக்கு மாலை போட்டீங்களா சார்? அவங்களுக்கு படமும் இல்ல மாலையும் இல்ல சார். என்ன? அதனால தண்ணியில முழுகிட்டாங்க, பாடி கிடைக்கலன்னு க்ளோஸ் பண்ணிட்டோம். தண்ணியில முழுகிட்டாங்களா? எப்படி கதை? எப்படி சார் மாத்திட்டோம்ல? அட பாவிகளா. யாரா இருந்தா என்ன சார், அடம் பிடிச்சு தாலி எடுத்தா என்ன சார் பண்ண முடியும் சார்? 2 மணி நேரம் சார், வண்டி ரெடி சார். நான் வரமாட்டேன் சார். 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் தான் சார். 2 நிமிஷமா இருந்தாலும் சரி, நான் வர மாட்டேன். ஓகே சார், வர வேணாம் சார். இருக்கவே இருக்கு உங்க போட்டோ, அதை கிராபிக்ஸ்ல கொடுத்து மாலை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் சார். பண்ணிக்கோ, எங்களுக்கு தெரியும் சார். பண்ணிக்கோ, அப்படியே பண்ணிக்கோ, போ சார். அன்னைக்கு ஒரு கவர் கொடுத்தனே, கேஷ் கேஷ் எண்ணி பாத்தீங்களா? ஆமா, 10,000 ரூபாய் பேலன்ஸ் இருந்தது.
அதுல 20 500 ரூபா நோட் இருந்தது. என்னன்னீங்களா? என்னன்னடா? புண்ணாக்கு. அது சாட்டுக்காக வச்சிருந்த டூப் நோட். அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ண கூத்து கை மாறி உங்க கைக்கு வந்துருச்சு. டூப்ளிகேட் நோட்டா? அட பாவிகளா, நல்ல வேளை நான் பேங்க்ல போடல. ஒருவேளை அந்த பணத்தை பேங்க்ல போட்டிருந்தேன்னா உள்ள தள்ளிருப்பாங்க. சின்னத்திர சிவாஜினா உட்டுருவாங்களா? இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு எந்த மூஞ்சி வச்சு என்ன கூப்பிட வந்த நீ? இதே மூஞ்சி வச்சுக்கிட்டு தான். ஆனா நோட்டு ஒரிஜினல். ஒரிஜினல் கேஷ். கேஷ் கொண்டா கொண்டாடா. நேரம் அங்கிருந்தே கூப்பிடுறே நீ. கொண்டா விளையாடாத குடுறா. இப்ப தரப்பொறையா இல்லையே நீ. படத்துக்கு மாலை போடுவோம். ஷார்ட் முடிஞ்சதும் கேஷ் உங்க கைக்கு வரும். இங்கேயே குடுத்தாதான் ரெடி. ஐயோ என்ன சித்தப்பா, இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பலே கிளடியா இருக்கான். அவன் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவனுக்கு அவன் காரியம் தான் முக்கியம். 2 மணி நேரம் தான் ஒர்க்கான், முடிச்சு கொடுத்துட்டு அந்த கேஷ் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த தடவை நல்ல நோட்டா பார்த்து வாங்கிட்டு வா. ஆமா, இந்த மாதிரி எத்தனை பேர் உனக்கு மாலை போட காத்துட்டு இருக்கா? கேக்குறதுக்கே ஒரே அச்சாணியமா இருக்கு. இனிமே இந்த மாதிரி நடந்துக்காத. நடிப்புன்னு வந்துட்டு அதெல்லாம் சகஜந்தாம்மா. நெருப்புனா வாய் வந்துட போதா? இதாவது பரவாயில்ல, படத்துக்கு மாலையை போடுறான். சில பேர் மூக்குல பஞ்ச வச்சு காலை கட்டி மாலையை போட்டு இதே மாதிரிதான் ஆடியன்ஸும் போரும் போருங்கிறா. அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. வந்துடுறேன். அப்பா வண்டி எங்க? அந்த பக்கத்துல இந்த பக்கத்துக்கு இந்த லவ் லெட்டர் தூக்கி எறிஞ்சிருக்க. அன்புள்ள சஹானா, அன்று ஒரு நாள் உனது தாயார் பாடகர் ஜே கே பி அவர்களுடைய போஸ்டரை கிழித்து எடுத்து கொண்டு போனதை நான் கண்டேன். ஜே கே பி என்றால் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று தோன்றுகிறது. அவருடைய கச்சேரி இருக்கும் தேதியை நினைவூட்டத்தான் இந்த லெட்டர். தேதி கிழமை, இடம் பிவிபி. சாரி பிவிபி. சஹானா, சஹானா, முதல்ல சாரிம்மா. சாரி சொல்றேன். சரி, அந்த பிவிபியை பத்தி நான் தப்பா பேசிட்டேன்மா. அந்த ஆள் பாவம், ரொம்ப நல்லவர். அவர் ஒரு ஜென்டில்மேன்மா. பூ பறிச்சிட்டு இருந்தேனா அன்னைக்கு ஜன்னல் வழியா நீ தூக்கி போட்ட லெட்டர், லவ் லெட்டர். சிச்சி இல்லம்மா, இது பாரு. என்னமா உண்மை சொல்ல? நான் என்ன சொல்லணுமோ அத அன்னிக்கே சொல்லிட்டேன். ஆமா சொன்ன. மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு மத்தவங்கள பத்தி தப்பு கணக்கு போடக்கூடாதுன்னு சொன்னேன். என்னம்மா அது? அந்த திசைய பார்த்து ஒரு சாரி சொல்லுங்க. இது வரைக்கும் சொல்லலைனா சொல்லிட்டேன்.
ஆமா ஜேகேபி மாமாவோட ஃபேன் நீங்க தெரியும் இந்த திருட்டு தன எல்லாம் வேற உண்டா போஸ்டரை கிழிச்சு வச்சுக்கிறதெல்லாம் சொல்லுங்க சௌக்கியம் ஹா ஓகே வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் நம்ம சாயந்தரம் மீட் பண்ணுவோம் யா தேங்க் யூ ஓகே என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க சம்திங் ராங் ஆர் சம்திங் ரைட் இதுல எது நீ கேளு நீயே கேளு எங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் மீட் பண்ணாங்க அப்புறம் என்ன பேசுனாங்கன்னு எங்களுக்கு தெரியல இரு இரு மிச்சத்தை நான் சொல்றேன் உங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு அவ அப்பாவும் எதுவும் சொல்லாம சிலோன் போயிட்டா கரெக்டா கரெக்ட் அது விஷயமா இவ என்கிட்ட பேசினா அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு கெஸ் பண்ணி என்ன சொல்ல சொன்னா இப்ப நீங்க ரெண்டு பேரும் நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்திருக்கீங்க There you are. ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க. வண்டர்ஃபுல். இருக்கிற வேலை வெட்டிலாம் விட்டுட்டு இத பத்தி நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேனமா? மீராக்கா கோவம் வரத பாறேன். கோவம்லாம் ஒண்ணு இல்ல. காதலர்களை பார்த்தா எனக்கு கோவமே வராது. இத பாருங்க. பெருசுங்க பேசுனத எல்லாத்தையும் ஒண்ணு பெருசா எடுத்துக்காதீங்க. நாளைக்கு ஒரு மியூசிக் ப்ரோகிராமுக்கு டிக்கெட் தரேன். ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓ. ஏண்டா சிரிக்கிற? அப்பாவோட ப்ரோக்ராம்க்கு எனக்கே டிக்கெட் தராங்க மீராக்கா இது ஓவர் என்ன ஓவர் கையில இருக்க டிக்கெட் தான கொடுக்க முடியும் அதுக்காக வெளிநாட்டு பாடகர் யானியை கூப்பிட்டு பாட வச்சு உங்களை கூட்டிட்டு போய் காட்ட முடியுமா இத பாருங்க இஷ்டம் இருந்தா போங்க இல்லனா அந்த டிக்கெட்டை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க நான் வேற யாருக்கா கொடுத்துறேன் வேண்டாம் வேற யாருக்காவது கொடுத்துருங்க நாளைக்கு எனக்கு வேற ஒரு அசைன்மெண்ட் இருக்கு நான் போலாமா ஓகே கிளம்பு ஓகே ஹா சார் சொல்லுங்க செக் கிடைச்சது சார் ஓகே ஓ நாளைக்கு போட வேணாமா ரெண்டு நாள் கழிச்சு போட்டுமா சரி சார் ஆனா ரெண்டு நாள் கழிச்சு கண்டிப்பா போட்டுருவேன் ஓகே ஓகே ஒரு நிமிஷம் என்ன அந்த டிக்கெட் என்ன கொடுக்குறீங்களா அம்மா போயிட்டு வரட்டும் சார் நாளைக்கு நான் கண்டிப்பா செக் பண்ணிடுறேன் சார் ஓகே நிச்சயமா நிச்சயமா தேங்க்ஸ் ஓகே சாரி சார் பை சாரி ஓ தேங்க்யூ Thank you so much.